யூடியூப் சேனல் மூலமா உங்களை எல்லாம் சந்திக்கல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம என்ன தெரிஞ்சுக்க இருக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த உடம்பை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க இருக்கிறோம். அதாவது இந்த உடம்பு அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஒரு அதிசயம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த உடம்பு நம்ம எதை எவ்வளவு விஷயங்கள் நம்ம நிறைய தெரிஞ்சு வச்சிருக்கலாம், படிச்சிருக்கலாம், பெரிய அறிவாளியா இருக்கலாம், எதை தெரிஞ்சு நமக்கு பயன் இல்லை. நம்மளால் நாமே தெரிஞ்சுக்கணும். நம்ம உடம்ப நாமளே தெரிஞ்சுக்கிறப்பதான் நம்ம முழுமையான பயனை பெற முடியும். அப்படிப்பட்ட அற்புதமான விஷயத்தை பத்தி நம்ம தெரிஞ்சுக்க இருக்கிறோம் இன்னைக்கு இந்த வீடியோல. இந்த அதனாலதான் பாத்தீங்கன்னா நம்ம முன்னோர்கள்லாம் நிறைய சொல்லி வச்சுட்டு போயிருக்காங்க. அதாவது இந்த உடம்பு அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப அதிசயமான ஒரு விஷயம். அதாவது அந்த அண்டத்தில் உள்ளது இந்த பிண்டத்தில் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த அவ்வளவு பெரிய ஆற்றல சக்தி நமக்குள்ள இருக்கு அப்படின்னா இந்த உடம்பை நம்ம எப்படி பாதுகாக்கணும் அப்படிங்கறத பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்ப நம்ம அந்த உயிர் இறைவன் வந்து ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் உயிர் தத்துவமாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த உயிர் ஆற்றல் இருக்கு அப்படின்னா நம்ம இந்த உயிர் ஆற்றல் நம்ம கிட்ட நிலைக்கணும் அப்படின்னா இந்த உடம்பை வந்து நம்ம பாதுகாப்பா வச்சுக்கணும். இந்த உடம்பு வந்து நமக்கு ஒரு ஆலயம் போன்றது. அப்ப இந்த ஆலயத்தை நம்ம நல்லா தூய்மையா, நல்லா பராமரிப்பா, நல்லா பாதுகாப்பா நம்ம வச்சுக்கணும். வச்சுக்கிறோம் அப்படின்னாதான் நம்ம இந்த உயிரை வந்து தக்க வச்சுக்க முடியும். அதனாலதான் பாத்தீங்கன்னா அதாவது நம்ம வந்து சித்தர் சொல்லி வச்சிருக்காங்க. திருமூலர்லாம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, திருமூலர் சித்தர் வந்துட்டு அதாவது உடலால் அழிவின் உயிரால் அழிவர், திறம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்ப இந்த உடம்பு வந்து நமக்கு நம்ம பாதுகாக்கல அப்படின்னா அந்த உயிர் வந்து நிற்காது. இந்த உடம்பும் உயிரும் ஆரோக்கியமா இருக்க போகுதான் நம்ம இறை தத்துவத்தையே புரிஞ்சுக்க முடியும். இப்ப இந்த இறைத்தன்மை நமக்குள்ளே இருக்கு அப்படிங்கறத நம்ம உணர்ந்தால் மட்டும்தான் நம்ம இந்த உடம்பை வந்துட்டு நம்ம பாதுகாப்போம், நம்ம ரொம்ப நல்லா வச்சுக்கணுங்கிற நமக்கு உணர்வே வரும். அப்படி வரணும் அப்படின்னா நம்ம இந்த உடம்பை பத்தி தெரிஞ்சுக்கணும். இப்ப இந்த உடம்பை நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது, எப்படி பாதுகாக்கிறது அப்படிங்கிறத பத்தி நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். இப்ப இதுல வந்துட்டு இந்த உடல் வந்து உள் உறுப்புகள் எல்லாமே நம்ம இந்த இயற்கை நம்மளை எப்படி படைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எப்படி படைச்சிருக்கோ அப்படியே நம்ம வாழ கற்றுக்கிட்டோம் அப்படின்னா தான் நம்ம இயற்கையோட ஒத்திசைவில் வாழ்கிறோம் அப்படின்னு அர்த்தம். இல்லாட்டி இயற்கைக்கு முரண்பாடாக வாழும் பொழுது, இயற்கையை எதிர்த்துக்கிட்டு வாழும் பொழுது நமக்கு நிறைய பிரச்சனைகளை நமக்கு உண்டு பண்ணுது. அப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளுடைய சீதோஷண நிலைக்கு ஏற்றவாறு, நம்மளுடைய தட்பவெட்ப நிலைக்கு ஏற்றவாறு, நம்ம உடல் தன்மைக்கு ஏற்றவாறு நம்ம வந்து எந்த மாதிரி உணவுகளை நம்ம எடுத்துக்கணும், எப்பப்ப எடுத்துக்கணும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம தெரிஞ்சு நம்ம பயன்படுத்த ஆரம்பிச்சோம் அப்படின்னா நம்ம இந்த இயற்கையோட ஒத்திசைவுல வாழ்றோம் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம ஆரோக்கியமா வாழ முடியும். இப்ப ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வயிறு, இந்த வயிறு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வயிறு வந்துட்டு நம்ம பாதிக்கப்படாமல் நல்லா ஆரோக்கியமா வச்சுக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா இந்த காலை உணவு அப்படின்னு சொல்லுவோம். நம்ம காலை இந்த பிரேக்ஃபாஸ்ட்ன்னு சொல்லக்கூடிய உணவை வந்துட்டு நல்ல கரெக்டான டைம்ல எடுத்துக்கணும். அதுவும் எந்த மாதிரி உணவு எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப கவனமாக இருக்கணும். இப்போ வந்து காலை உணவு பொதுவாக 8 to 9 மணிக்குள்ள நம்ம சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லா ஆரோக்கியத்தை கொடுக்கும். ஏன்னா நைட்டு ஃபுல்லுமே நம்ம வந்து நம்ம வயிறு வந்து எம்டியாக இருந்திருக்கும். அப்போ காலை தான் பிரேக்ஃபாஸ்ட் நம்ம வந்து சாப்பிட்றோம். அப்படிங்கிறப்ப அந்த காலை உணவு ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் எந்த மாதிரி இருக்கணும்னா நம்ம மைல்டான உணவாக இருக்கணும். ரொம்ப அதிக மசாலா காரங்கள் இல்லாத உணவாக, அதிக சமைக்கப்பட்ட உணவாக இல்லாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்படி நம்ம அதாவது இயற்கையால் சமைக்கப்பட்ட உணவுன்னு சொல்லுவோம். அந்த பழங்கள்லாம் வந்துட்டு இயற்கை நமக்கு சமைச்சு கொடுத்த உணவுன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி பழங்களை ஏதோ ஒரு பழத்தை வேறு வயிற்றுல காலையில சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நமக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும். இந்த மாதிரி உணவுகளை நம்ம காலையில நம்ம எடுத்துக்கணும். எடுத்துக்கிட்டப்போ நமக்கு வயிறு வந்து ரொம்ப நல்லா பாதுகாக்கப்படும். வயிறு எந்த விதமான பாதிப்புக்கும் உள்ளாக்காம இருக்க முடியும். அதே மாதிரி அடுத்ததா பாத்தீங்கன்னா நம்மளுடைய கிட்னி அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த கிட்னி வந்து நல்லா ஆரோக்கியமா இருக்கணும், நம்ம நல்லா அப்படி இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்னா டெய்லி 2 லிட்டர் தண்ணியாவது நம்ம குடிக்கணும். அப்ப இந்த 2 லிட்டர் தண்ணி நம்ம குடிக்கிறப்போ நமக்கு என்ன ஆகுனா இந்த சிறுநீரகங்கள் பாதிக்கப்படாமல் பாதுகாத்துக்க முடியும். அடுத்ததா பாத்தீங்கன்னா கால் பிளேடர் அப்படின்னு சொல்லுவாங்க, பித்தப்பை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பித்தப்பை வந்து நல்லா ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும், பழுதடையாம இருக்கிறதுக்கு இரவு 11 மணிக்கு மேல கண் விழித்து இருக்க கூடாது. அதே மாதிரி எழுந்திருக்கிறப்ப பாத்தீங்கன்னா காலையில சூரிய உதயத்துக்கு முன்னாடி எழுந்திரிச்சிடணும், இருட்டாக இருக்கும் பொழுதே எழுந்திரிச்சிடணும். சூரிய உதயத்திற்கு அப்புறம் நம்ம கண் விழிக்க கூடாது. இந்த ரெண்டையும் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய வந்து இந்த கால் பிளேடர்னு சொல்லக்கூடிய இந்த பித்தப்பை வந்து நல்லா ஆரோக்கியமா இருக்கும், பழுதடையாமல் நம்ம பாதுகாத்துக்க முடியும். அடுத்ததா பாத்தீங்கன்னா உங்களுடைய ஸ்மால் இன்டெஸ்டைன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்மால் இன்டெஸ்டைன்ங்கிறது இந்த சிறுகுடல். இந்த சிறுகுடல் வந்து நமக்கு நல்லா ஆரோக்கியமா இருக்கணும், பழுதடையாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்து அதிகமான குளிர்ச்சி
ருச்சியான பொருட்களை பதார்த்தங்களை அல்லது ஒரு கூல்ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரி தண்ணியெல்லாம் ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம சாப்பிடக்கூடிய நம்ம வழக்கம் இருக்கு. இந்த மாதிரி அதிக குளிர்ச்சியான பொருட்களை நம்ம சாப்பிடக்கூடாது. அப்படி சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய இந்த ஸ்மால் இன்டெஸ்டைன் சொல்லக்கூடிய இந்த சிறு உடல் வந்து நமக்கு பாதிப்புக்கு உள்ளாக்கப்படும். அதனால அந்த மாதிரி அதிக குளிர்ச்சி உள்ள பொருட்களை நம்ம சாப்பிடக்கூடாது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா லார்ஜ் இன்டெஸ்டைன் அப்படின்னு சொல்லுவாங்க, அது பெருங்குடல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பெருங்குடல் நம்ம ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கும் பழுதடையாமல் இருக்கிறதுக்கும் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப டீப் ஃப்ரை பண்ண உணவு, அதாவது எண்ணெயில் போட்டு ரொம்ப பொறிச்சு ரொம்ப நேரம் வறுத்த உணவுகளை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த பெருங்குடல் வந்து அஃபெக்ட் ஆகும். அதே மாதிரி அதிக காரத்தையும் நம்ம சாப்பிட்றப்போ இந்த பெருங்குடல் வந்து நமக்கு தொந்தரவு கொடுக்கும், அது மட்டும் இல்லை பாதிக்கப்படும். அப்போ இதெல்லாம் நம்ம தவிர்த்தோம்னாலே இந்த பெருங்குடல் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லங்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது நுரையீரல் அப்படின்னு சொல்லுவோம். அந்த நுரையீரல் வந்து ஆரோக்கியமாக இருக்கணும்னா நம்ம வந்து இந்த காற்று சுத்தமாக இருக்கணும். அதை காற்று சுத்தம்னா நம்ம நிறைய பேருக்கு இந்த புகை பிடிக்கக்கூடிய பழக்கம் இருக்கு. இந்த புகை பிடிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அந்த புகை உள்ள போய் நுரையீரல வந்து பாதிக்கப்படும். சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த பொல்யூஷன் நிறைந்த இடத்துல சுவாசிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். அதாவது பெரிய ஃபேக்டரியில் இந்த மாதிரி இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அசுத்தமான காற்றை நம்ம சுவாசிக்க வேண்டியிருக்கும். அந்த மாதிரி சுவாசிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லங்ஸ் வந்து பாதிக்கப்படும். அப்போ நம்ம சுத்தமான காற்றை நம்ம சுவாசிக்கணும், அந்த மாதிரி இடத்துல நம்ம வாழ கற்றுக்கணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த லிவர் அப்படின்னு சொல்லக்கூடிய கல்லீரல், இந்த கல்லீரல் வந்து எதனால் பாதிக்கப்படுதுன்னா துரித உணவுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. துரித உடனே இந்த பாக்கெட்டில் பேக்கிங் பண்ணி வர்றது, அதே மாதிரி ரொம்ப நாள்பட்ட ஃபுட்டை, இது ரொம்ப நாள்பட்ட உணவு, அதாவது ரொம்ப நாளாக பேக்கிங் பண்ணி வச்ச உணவுகள், அது மாதிரி இந்த அஜினமோட்டோ அந்த மாதிரி கலந்த உணவுகள் எல்லாம் நம்ம தவிர்க்கணும். இந்த மாதிரி துரித உணவுகள் உடனடியாக செய்யக்கூடிய உணவுகளை நம்ம தவிர்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய இந்த லிவர் வந்து நல்லா இருக்கும். அந்த கல்லீரல் வந்து அது வந்து நம்மளுடைய இந்த நச்சு கழிவுகளெல்லாம் வெளியேற்றக்கூடிய ஆற்றல் அதுக்கு இருக்கு. அப்போ இந்த உணவுகளெல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான நச்சுக்கள் தான் இருக்கும், சத்துக்களை விட நச்சுக்கள் அதிகமாக இருக்கும். அப்படிங்கிறப்ப அதுக்கு வேலை வந்து ரொம்ப அதிகமாகும், அதனால அது வந்து பாதிக்கப்படும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ஹார்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இதயம், இதயம் நல்லா இருக்கணும், பழுதடையாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த உப்பும் அதிகமாக எடுத்துக்கக்கூடாது. அதே சமயம் கொழுப்பு, இந்த உப்பு கொழுப்பு இது ரெண்டும் தான் நம்ம இதயத்தை பலகீனப்படுத்துது. அப்போ இதை நம்ம கரெக்டாக அளவாக பயன்படுத்தணும் அப்படின்னா இந்த ஹார்ட்டும் நல்லா ஃபங்க்ஷன் ஆகும், நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த பேன்க்ரியாஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது, அது வந்து கணையம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பேன்க்ரியாஸ் வந்து எதனால் நமக்கு பாதிக்கப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகப்படியான இனிப்பு. இனிப்பு அப்படின்னு சொன்னாலே நம்ம வந்து செயற்கையாக போடப்பட்ட உணவு இனிப்பு, அதாவது நம்ம சர்க்கரையெல்லாம் வெள்ளை சர்க்கரை இந்த மாதிரி சர்க்கரைகள்லாம் யூஸ் பண்ணுறது வந்து இது வந்து வெளியிலேருந்து போடக்கூடிய சர்க்கரைகளை அதை நம்ம கணையத்தை ரொம்ப ரொம்ப பாதிப்படைய வைக்கிது. ஆனால் இயற்கையான இனிப்பு நம்ம உடம்புக்கு நல்லது தான் கொடுக்கும். இயற்கையான இனிப்பு எதில் இருக்குன்னா இந்த இயற்கை, அதாவது பழங்களில் இருக்குது. இப்போ இனிப்பு சுவை நிறைந்த பழங்கள் அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் எந்தவும் வெளியிலிருந்து ஊட்டப்பட்ட இனிப்பு இருக்காது, அதே மாதிரி தேன்லே இருக்காது. அது மாதிரி தேனில் இப்போ சக்கரைப்பாகலாம் கலக்கிறாங்க, அப்படி இல்லை ஒரிஜினல் தேனாக இருக்கும் பொழுது அது நமக்கு நன்மையை கொடுக்கும், ஆரோக்கியத்தை கொடுக்கும், அந்த இனிப்பு நமக்கு நன்மையை கொடுக்கும். அது மாதிரி வெளியிலேருந்து போடப்பட்ட இனிப்புகள்னாலே கணையம் பாதிக்கப்படுது. அப்போ அதை நம்ம தவிர்த்தோம் அப்படின்னா கணையம் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா கண்கள், இந்த கண்கள் வந்து எதனால் பாதிப்படையுது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த அதிகப்படியான ஒளியை நம்ம பார்க்கறது, அதே மாதிரி ரொம்ப டிம்மான லைட்டில் நம்ம வந்து இந்த செல்ஃபோன் பார்த்துட்டு இருக்குது, ரொம்ப ஊத்து ஊத்து பார்க்கறது, அதே மாதிரி அதிகப்படியான செல்ஃபோன் பார்த்து அந்த அந்த கதிர் வீச்சுகள் நம்மளை கண்ணாக போய் பாதிக்கிறது, அதே மாதிரி நம்ம இந்த கம்ப்யூட்டர்லேயே அதிக நேரம் ஒர்க் பண்ணுறது, அதே மாதிரி கண்ணுக்கு ரெஸ்டே இல்லாமல் நம்ம ஒரே மாதிரி பார்த்துட்டு இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் பண்ணும் பொழுது நம்ம கண் வந்து ரொம்ப சோர்வடைந்து பலகீனமாயிடுது. அப்போ அந்த மாதிரி விஷயங்களை நம்ம தவிர்க்கணும். அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணணும், நிறைய பச்சையான மரங்கள், பசுமையான இருக்கக்கூடிய அந்த இயற்கையை நம்ம பார்க்கணும். அப்போ பார்க்கணும் கண்ணு புத்துணர்ச்சி பெற்று நல்லா நல்லா நமக்கு ஆரோக்கியமான கண்களை நமக்கு கொடுக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பிரெயின் அப்படின்னு சொல்லக்கூடியது, இந்த மூளை வந்து எதனால் பாதிக்கப்படுதுன்னா எதிர்மறையான எண்ணங்கள், நெகட்டிவ் தாட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தாட்ஸ் இருக்கவங்களுக்கு தான் வந்து மூளை வந்து அஃபெக்ட் ஆகும். எப்போவுமே நம்ம பாசிட்டிவான தாட்ஸ் இருக்கப்போ அதையே நம்ம கிரகிச்சு கொடுக்கும் இந்த பிரபஞ்சம் வந்துட்டு.
அப்ப வந்து நமக்கு மேலும் மேலும் நிறைய நன்மைகள் நடக்கும். நம்ம நெகட்டிவா நம்ம திங்க் பண்றப்போ பாத்தீங்கன்னா அது ரிவர்ஸ்ல தான் இருக்கும். இப்ப ரிவர்ஸ்ல போறப்போ நமக்கு நிறைய பாதிப்பை ஏற்படுத்தும். நம்ம இயற்கையோட ஒத்து இல்லாம இருப்போம். அது மாதிரி அது பொறாமப்படுறது, அது மாதிரி ரொம்ப அதாவது ரொம்ப அளவுக்கு அதிகமாக கோவப்படுறது, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எதிர்மறையான ஒருத்தரை பற்றி தப்பு தப்பாக பேசுறது, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய எதிர்மறையான விளைவுகளை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இதெல்லாம் நம்ம தவிர்த்தோம் அப்படின்னு தவிர்த்துட்டு எல்லாரையும் நேசித்தோம் அப்படின்னாலே நம்மளுடைய பிரெயின் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சோல் அப்படின்னு சொல்லுவாங்க, உயிராற்றல். இந்த உயிராற்றல் தான் நம்ம அந்த உடம்பையே இயக்குது. அப்படிப்பட்ட இந்த உயிராற்றல் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக நல்லா இருக்கணும் அப்படின்னா நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் நம்மளுடைய குடும்ப உறவுகள், அதே மாதிரி உறவினர்கள், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நண்பர்கள், இந்த மாதிரி அனைத்து மனிதர்களோடையுமே ரொம்ப ரொம்ப, அதுவும் குறிப்பாக நம்ம குடும்ப உறவினர்கள், குடும்பம் இந்த நண்பர்கள் இவங்க கூடலாம் நல்ல இணக்கமாக அன்பாக ரொம்ப பாசமாக நம்ம இருந்துக்கணும், அனுசரணையோடு நடந்துக்கணும். அப்படி நடக்கிறபோதுதான் நம்மளுடைய சோல் வந்து நல்லா இருக்கும். அதாவது சோல் அப்படின்னா நம்ம உயிராற்றல் வந்து நல்லா பாதுகாக்கப்படும், இல்லைன்னா அது உறிஞ்சப்படும், சுருங்கி போயிடும். அப்போ நம்ம உயிராற்றல் நாமளேனா தான் குறைச்சிக்கிறோம். அப்படிப்பட்ட இந்த உயிர் ஆற்றலை நம்ம பாதுகாக்கணும் அப்படின்னா நம்ம குடும்ப உறவுகளை நல்லபடியாக அமைச்சிக்கணும். இந்த மாதிரிலாம் நம்ம பயன்படுத்திக்கிட்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு ரொம்ப ரொம்ப நன்மையே நமக்கு கொடுக்கும். நம்ம உடலை பற்றி இதெல்லாம் பண்ணால் உயிரில் எப்பவுமே ஆரோக்கியமாக இருக்கும். நம்மளுடைய ஆயுட்காலம் அப்படின்னு சொல்கிறது 120 ஆண்டுகள் வரைக்கும் ஒவ்வொரு மனிதனும் ஆரோக்கியமாக வாழ முடியுமா அப்படின்னு சொல்றாங்க. நம்ம வந்து இப்ப அப்படிலாம் வாழலை. ஏன் வாழலை அப்படின்னா நம்ம இந்த இயற்கையோட அந்த ஒத்திசைவுல நம்ம வாழாததான் இதுக்கு முக்கியமான காரணமா இருக்கு. இப்ப நம்ம இத்தனையும் ஃபாலோ பண்ண முடியுமா அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கும். அதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா பொதுவா மெயினா ஒரு தண்ணியை வந்து நம்ம எந்த கரெக்ட் டைம்ல குடிக்க ஆரம்பிச்சோம்னாலே நிறைய முக்கால்வாசி பிரச்சனைகள் நமக்கு சால்வ் ஆகும். அப்ப இந்த தண்ணியை வந்து எப்படி குடிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம காலையில் எழுந்திரிச்சோடனே 380 மில்லி வெறும் வயிற்றில் நம்ம தண்ணியை குடிக்கிறோம் அப்படின்னா நம்மளுடைய அனைத்து உள் உறுப்புகள் வந்து புத்துணர்ச்சி பெறும், நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். அதே சமயம் காலையில் நம்ம குளிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம தண்ணீர் குடிச்சிட்டு போய் குளித்தோம் அப்படின்னா ரத்த அழுத்தம் சீராக இருக்கும். அதே மாதிரி சாப்பிட்றதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தண்ணி குடித்தோம் அப்படின்னா ஜீரணமாகிறதுக்கு அந்த உறுப்புகள்லாம் நல்லா ஃபங்க்ஷன் ஆகும், நல்லா ஜீரணம் நல்லபடியாக நடக்கும். அதே மாதிரி நம்ம தூங்க செல்றதுக்கு முன்னாடி நம்ம தண்ணி குடிக்கணும். அப்படி தண்ணி குடிக்கிறப்ப நமக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது பக்கவாதம், இந்த மாரடைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்ல இருந்து நம்ம தவிர்க்க முடியும், நம்மளை நாமே பாதுகாத்துக்க முடியும். இந்த மாதிரி விஷயங்களை நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நம்மளை நாமே தெரிஞ்சுக்கிட்டு நம்ம சிறப்பாக வாழ கற்றுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்ல ஆரோக்கியமான மனிதராக அற்புதமான வாழ்க்கையாக வாழ முடியும். இது நம்ம கரெக்டாக அந்த மாதிரி ஃபாலோ பண்ணி நம்ம குழந்தைகளுக்கும் சொல்லி கொடுத்தோம்னா நல்ல ஆரோக்கியமான சந்ததிகள் உருவாகுவாங்க. இப்போ நம்ம வந்து இந்த குழந்தைகளுக்கு மெயினாக இந்த பழக்கத்தை நம்ம ஆரம்பத்துலேருந்தே கொண்டு வரணும். அப்படி கொண்டு வரப்போ தான் ரொம்ப ரொம்ப நல்லா ஆரோக்கியமாக நல்ல ஒரு அற்புதமான நம்ம வாழ்க்கையை வாழ முடியும். இது ரொம்ப ரொம்ப பயனுள்ள தகவலாக இருக்கும் நம்புகிறோம்.